10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களை வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயண திருப்பதி இணைந்துள்ளார். கேட்பது நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். மகாவிஷ்ணு ரொம்ப பெருமாள் பெயர், ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலமான பேரு. ஒரு சொற்பொழிவு இப்ப வந்து கைதியாயிருக்காரு. மாணவர்களிடையே மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க போனவர் மோட்டிவேட்டட் ஸ்பீச்சை கொடுத்தாருன்னு விமர்சனத்துக்குள்ளாகி, பாவம் புண்ணியம் அப்படின்னு இது நம்மளாம் நல்ல விஷயம் சொல்லுவோமோ, அந்த விஷயத்த பேசினதுல தப்பான திசையில் பேசினார், தவறான ஆங்கிள் பேசினார், தவறான துணியில் பேசினார் என விமர்சனத்துக்குள்ளாகி, மூட நம்பிக்கை என வர விமர்சனம் போய் தற்போது கைதாகி இருக்கிறார். சிலர் வந்து இதை வந்து ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்னு பாஜக இதை முதலேந்தே ரெண்டு ஒரு நாளாவே விமர்சித்து தவறீங்க. இது ஒரு தவறான முன்னோட்டம், அவர் சொன்னதில் ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்றீங்க, கைதும் செய்யப்பட்டிருக்க. அந்த வீடியோவில் நம்ம பார்த்ததுலேருந்து எது அதிகமாக விமர்சிக்கப்பட்டது அல்லது எந்த கருத்தை இவர்கள் எதிர்த்தார்கள் என்று சொன்னால், அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது அப்படின்றதான் வந்து ஒரு எதிர்ப்பாக நான் பார்த்தேன். அந்த அந்த குறிப்பிட்ட மாற்றுத்திறனாளி, அவர் வந்து கண் தெரியாதவர், அவர் மீது தனிப்பட்ட தாக்குதலை இவர் கொடுத்ததாக என்னை இறந்தவரை நான் பார்க்கவில்லை. பட் அந்த துணி வந்து விமர்சனம் சார், துணி இதெல்லாம் கை கட்டி நிக்கிறதும் அதுதான் சொல்லணும். அது முழு வீடியோ பார்த்தாதான் நமக்கு தெரியும். நம்ம பார்த்தவர்களும் வச்சிருக்கீங்களா, அவர் எதனா தரக்குறைவா பேசினாரா அப்படின்றதா நான் வந்து பார்த்த வரைக்கும் வந்திருக்கும். இது இன்னும் சொல்ல போனால், நேற்று வரை நீங்கள் சொன்னது போல மகாவிஷ்ணு என்பவர் யார் என்றே யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வந்து ஒரு பூனையை புலியாக்கின பெருமை வந்து இந்த திமுக அரசுக்கு தான் சேரும். ஏனென்றால் அதுல ஆன்மீகம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவதே தவறு. அந்த நபர் கேட்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இல்லை. அப்போ ஆன்மீகம்னா நம்முடைய பாட புத்தகங்களை நம்மளே படிச்சிருக்கிறோமே, திருக்குறள் படிச்சிருக்கிறோமே. திருக்குறள் ஆன்மீகம் இல்லையா? கடவுள் வாழ்த்து தான் முதல்ல இருக்குது. அப்புறமா அது ஆன்மீகம் இல்லையா? கடவுள் வாழ்த்து தான் நம்ம ஆத்திச்சூடி படிக்கிறோம், திருக்குறளில் எல்லாவற்றையும் படித்திருக்கிறோம். அப்போது நம்முடைய புராணங்களை படித்திருக்கிறோம், எல்லாமே செஞ்சுருக்கிறோம். இது என்ன மாதிரியான, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, இன்னைக்கு சனிக்கிழமை இல்லாத வெள்ளிக்கிழமை தான் இன்னைக்கு லீவு தான் அரசு பள்ளிகளில், எதுக்கு லீவ் விடுறீங்க பண்டிகை நாளில்? இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு, அதாவது ஒரு ஒரு டைரக்ஷனே இல்லாத இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தமாஷ் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு 200க்கும் அதிகமான போலீஸார் குவிக்கப்பட்டிருந்தது ஒரு செய்தி பார்த்தேன். நீங்க உங்க சேனல்ல கூட போயிருப்பீங்க, 200 பேர் இருந்திருப்பாங்க. அந்த நபரை இங்க வந்தாரு தெரியல, இப்படி கூட்டு போனாலும் தெரியல, ரகசிய அறையில் அப்புறம் என்ன பயங்கரவாத செயலதான் செஞ்சுட்டாரா இருந்தாலும் ஒன்றும் புரியல. இதே விஷயத்த, இதே வார்த்தையை எதுக்காக எனக்கு புரியல. இது ஒரு உண்மையிலேயே வேடிக்கையான செயலாக இருக்கு, விந்தையாக இருக்குது. அப்ப எதையோ மறைப்பதற்காக, தவிர்ப்பதற்காக, ஒரு பரபரப்பை உண்டாக்குவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்றுதான் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் நினைக்கிறேன். அப்படிதான் ஏதாவது இருக்கும். ஏனென்று சொன்னால் முதல்வரோ பாசிட்டிவா முதலீடுகளை இருக்கிறார், அந்த முதலீடை இருக்கு, அதெல்லாம் விமர்சிக்காது. ஏன்னா பாஜக ஒன்றும் கார்ப்பரேட் அகேன்ஸ்டான கட்சி கிடையாது. இல்ல இல்ல, முதல்வர் முதலீடுலாம் இருக்கிறாங்க, ஏற்கனவே இருக்கிற கம்பெனி அவங்க வந்து விரிவுபடுத்துறாங்க, அவ்வளவுதான். அது இங்கேருந்து ஒரு ஃபோன் கால்ல பண்ணிட்டு போயிடலாம். அது இனி இவர் இவர் கேட்குறாங்கன்னா கூட அவங்க அவங்களோட நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக அதை செஞ்சுருப்பாங்க. அதில் செங்கோபியன் வந்துச்சு, செங்கோபியன் 2 போட்டாங்க பிளான்ட்டு. செங்கோபியன் 2 பிளான்ட் போடும்போது யாருன்னா பெரிய விழாவை எடுத்தாங்க? இல்லை, செங்கோபியன் எக்ஸ்பேன்ஷன் தான் செங்கோபியன் 2, அவ்வளோதான் விஷயம். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதனால் முதலமைச்சர் அதை நீங்கள் சொல்ற அட்டெம்ட் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு அட்டெம்ட்டுமே கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து, இப்போ நான் வந்து ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறேன்னு சொன்னால், என்னுடைய வியாபாரம் அதிகமாச்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை போடணும், அதை நான் விரிவுபடுத்தணும். இதில் இது வந்து இதில் அரசாங்கம் என்ன செஞ்சிச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெல்கம் சேஞ்ச் தவிர எந்த ஒரு வெல்கம் சேஞ்ச் ஒன்றும் கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒருவேளை எழுதி வச்சுங்க, ஒருவேளை
புதிதாக முதலீடுகளை முதலமைச்சர் இருக்கிறார் வெளிநாட்டிலிருந்து என்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு ரூபா கூட இந்த அரசாங்கத்தினால கொண்டு வர முடியாது. இது வந்து சிஸ்டம். அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரையில் ஒரு தேவையற்ற உண்மையிலேயே ஒரு பொது அறிவோ சட்ட அறிவோ இல்லாத அளவிற்கு இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். முதல்ல நீங்கள் ஏன் கூப்பிட்டீங்க இதுதான் விஷயமே. ஏன் பள்ளி கல்வித்துறையினுடைய உங்களுடைய பள்ளி நிர்வாகம் தான் அழைத்திருக்கிறோம். அப்போது உங்களுக்கு யார் யார் அழைக்கணும், எப்படிப்பட்டவர் அழைக்கணும்ன்ற கைட்லைன்ஸ் இல்லையா? அரசு பள்ளி தானே, அந்த அந்த கைட்லைன்ஸ் அந்த வழிகாட்டுதல் இல்லைன்னு சொன்னால் நிர்வாகம் மிக மோசமாக இருக்கிறது என்று தான் பொருள். அப்போ இதற்கு உண்மையிலேயே இது தவறு என்று அன்பில் மகேஷ் அவர்கள் கருதியிருந்தால் ஒரு கொள்கை இல்லாமல் ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் நிர்வாக சீர்கேட்டில் அரசு பள்ளி கல்வித்துறை தத்தளிக்கிறது என்பதை உணர்ந்து நேற்றைய முன்தினமே ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அதுதான் செஞ்சிருக்கணும். ஏனென்றால் அந்த அளவுக்கு அப்படியே ஒரு ஃபியூரிஸ்டாக போய் நேற்று சொல்கிறாரு இது என் ஏரியா என் ப்ரொமிசஸ் நீ என் ஏரியாவுக்குள்ளே வந்துட்ட உன்னை நான் சும்மா விட்டுருவோண்ணா அப்படின்னு இந்த சினிமா டைலாக் மாதிரியும் இது என்ன மாதிரியான ஒரு ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா? அதெல்லாம் இதுவாக வந்து திராவிட மாடல் அரசு. நான் வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அதெல்லாம் கூட நான் போகலை. ஏன்னா ஒரு அமைச்சராக நாலு பேர் அவர் சொல்கிறார் எவ்வளோ பேர் எடுத்துக்கலாம் ரைட் ஓகே. ஆனால் அந்த அமைச்சர்கிட்ட ஃபோட்டோ எடுத்த பிறகு இந்த நபர் பேசுகிற ஒரு வீடியோவுக்கு வெளியே வந்திருக்கு. வள்ளலார் திருமூலருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து புக்கில் வைங்கணும். பாவதாக்குறைக்கு இந்த தமிழ்நாடு பாடநூல் கழக நிறுவன தலைவர் வேறு கழக தலைவரை வேற பார்த்துறாரு திண்டுக்கல் அகிலிவாணியன். இப்படி இந்த நபர் ஏற்கனவே இவர்களுக்கு பரிச்சயமானவர்கள் தான் எல்லா அமைச்சர்களும் எல்லா அமைச்சர்கள் இருக்காங்க. அப்போ என்ன காரணத்தினால நீங்கள் அவங்களுக்கு இப்போ ஒரு லட்சம் ரூபா ரெண்டு பள்ளிக்கு ஒவ்வொரு பள்ளிக்கு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் அந்த பணத்தெல்லாம் வாங்கி என்ன செய்கிறீங்க? அப்போ அந்த நபர் முற்பிறவி பாவம் இதெல்லாம் பேசுகிறார். ஒவ்வொரு பல பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் கூட குறிப்பாக கிறிஸ்துவ மிஷினரிகள் நடத்தும் பள்ளிகளில் பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்கு. அப்போ எல்லாத்தையும் மேலே எடுக்க சொல்லுவீங்களா? எல்லா ஸ்கூல்லையும் பைபிள் கிளாஸ் எடுக்கிறாங்க கிறிஸ்துவ மிஷினரிகளில், இனிமேல் அதை எடுக்க சொல்லுவீங்களா? நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் மதமே நுழையக்கூடாதுன்னு சொன்னால் ஹிந்துன்றது மதமே இல்லை. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். ஒரு கான்ஸ்டியூஷன் இப்போ போடுறாங்க எல்லாமே ஒரு சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா கான்ஸ்டியூஷன் சொல்லுது மத ரீதியான எந்த நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாதுன்னு. இங்கே ரெண்டு மதம் தாங்க இருக்குது. என்னென்ன மதம்? இஸ்லாம் கிறிஸ்துவம். ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் அதான் சொல்லுது. யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ, யார் ஒருவர் கிறிஸ்தவர் இல்லையோ, யார் பார்சி இல்லையோ, அவர் ஹிந்து. அப்படின்னா ஹிந்துன்றது மதம் இல்லை இல்லையா? வாழ்வியல் கலாச்சாரம் வாழ்வியல் தத்துவம் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. நாம சொல்லவா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அதை ஏத்துக்கிறோம். பட் நான் என்ன கேக்குறேன்னா இந்த விஷயத்துல மூட நம்பிக்கை தான் மெயினான. இது என்ன மூட நம்பிக்கை? அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இடம் பொருள் ஏவல் ரொம்ப முக்கியம் இல்ல. மாணவர்கள் மத்தியில போயிட்டு ஒருத்தர் பிசிக்கலி சேலஞ்சா இருக்காருன்னா அது காரணம் அவர் முந்தின ஜென்மத்தில் பண்ண இல்ல 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 இதை நீங்க திருச்சி பேசுறீங்க. அவரு அவரை காண்பித்து என்ன சொல்றேன், ஒருவேளை அவர் பேசியதுல தவறா இருந்தா இனிமேல் அவரை கூப்பிடாதீங்க. அதுக்குள்ளே போகல. ஏன்னா மறுஜன்மம் முற்பிறவி இது எல்லாமே காலங்காலமா பேசப்பட்டு வருகிற விஷயம். காலகாலமா தானே இல்லைன்னு சொல்லல, இதுல இருந்து மூட நம்பிக்கைன்னு அந்த பக்கத்துல இருந்து சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அது மூட நம்பிக்கை அவங்க அந்த பக்கம் இருந்துட்டே போட்டோம் நம்ம, அது அது டிபேட் வேற. ஆனால் இப்ப பிரச்சனை அது இல்லை, நான் அதுக்குள்ள போக விரும்பல. நான் நம்புறேன் நம்பலன்றது வேற. நான் சொல்வது இப்படி ஒருவர் நபர் சொன்னதற்காக நீங்க கைது செய்வீங்களா? இருநூறு பேரை கூட்டு போய் கைது சொன்னீங்களா? எக்ஸஸ். இது எக்ஸஸ் இல்லை சார், தமாஷு. இதை விட ஒரு இதை விட
ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை தானே இருக்க முடியுமா? நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரிசைன் அன்பில் மகேஷ்னு ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருந்துச்சு ட்விட்டர்ல. இதை பண்ணது யாருன்னா பிஜேபி ஆளுங்கல்ல, டிஎம்கே ஆதரவாளர்களே பண்ணாங்க. கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியில மூத்த தலைவர் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி வந்து ஒரு கவலையை தெரிவிக்கிறாங்க. கல்வித்துறையும் அறநிலையத்துறையும் கவலை தரும் துறைகளாக மாறி இருக்கின்றன அப்படின்னு. சொந்த கட்சியிலேருந்தே விமர்சனம், கூட்டணியிலிருந்தும் விமர்சனம். அன்பில் மகேஷ் வந்து அவரு உங்க பாதைக்கு வராரா இல்ல நீங்களும் விமர்சிக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ நான் அதுக்குள்ள போக விரும்பல. அவங்களுக்குள்ள கோஷ்டி பூசல வந்தா அது அவங்க தான் தெரியுது, அந்த கட்சியில தான், நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. கம்யூனிஸ்ட் எல்லாம் என்னைக்கோ காலம் ஆயிடுச்சு. நம்ம கம்யூனிஸ்ட் போய் பார்த்து பேசி அவங்கள கமெண்ட் பண்ணி, ஏன் நீங்க இப்போ இந்த விஷ்ணு மகா விஷ்ணுவை வந்து இவ்வளவு பெரிய ஆளாகி கூட்டா மாதிரி நான் கம்யூனிஸ்ட் எல்லாம் பெரிய ஆளாகி கொடுத்தலாம் விரும்பல. ஆனால் இந்த நீங்க சொல்ற இந்த ட்ரெண்டிங் சொல்றது வந்து உண்மையிலேயே ஒரு குழம்பி போயிருக்கக்கூடிய திமுக என்ற ஒரு கட்சி குழம்பி போயிருக்கிற சூழ்நிலையை தான் குறிக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு இந்தியாவிலேயே தினந்தோறும் கடவுளை வணங்குபவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம் இருக்கிறோம். நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா திமுகக்காரன் அதிமுக அதிகம் பேர் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் திமுக அதிமுக தான் பெரிய கட்சி, இது பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள ஸ்டேட்டு. திமுக அதிமுகக்காரங்க தான் இருக்காங்க. இதில் பாயிண்ட் சொல்றாங்க, நாங்கெல்லாம் ஹிந்துஸ் தான் ஆனால் பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் கிடையாது அப்படின்னு. இல்லைங்க, இதில் பொலிட்டிக்கலா பார்க்கக்கூடிய இல்லை சார், அதெல்லாம் இல்லை. நீங்கள் அந்த மாதிரிலாம் இப்போ நாம வந்து அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், மகாவிஷ்ணு பேசியதுல அந்த பேசின முறையில் தவறு இருக்குதா சரி இருக்குதான்றது அது அது டிபேட் பண்ணவே நான் இல்லை, ஆள் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது தான் பேசுவாங்க. இந்து மதம் குறித்து எவ்வளவு கேவலமாக பேசணுமோ அவ்வளோ கேவலமாக இன்றைக்கி காந்தராஜன் ஒருத்தர் வந்து ஒரு இதில் பார்த்து பேசியிருக்கிறார், அவ்வளோ கேவலமாக நடிகைகளை பற்றி பேசியிருக்கிறார், அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க முடியாது உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு நபர் பேசுகிறார். முற்புரவி மறுபிறவி அப்படின்னு சொல்கிறது ஒருவேளை கிறிஸ்துவத்திலையும் இஸ்லாத்திலும் மறுபிறவியில் நம்பிக்கை இல்லை. ஒருவேளை அந்த ரெண்டு மதம் தான் மதம்னு இவங்க நினச்சிருக்கலாம், அவங்க சொல்கிறது தான் சரி நினச்சிடலாம். ஒருவேளை அது அதை நோக்கி கூட இவர்கள் சொல்வதாக இருக்கலாம். ஆனால் இது தேவையா அப்படின்னு சொல்கிறத திமுக யோசனை. எல்லாருமே சிரிக்கிறாங்க எல்லாவற்றையும் விட. இன்றைக்கி நான் ஒரு செய்தி படித்தேன், அது என்னன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் போயிட்டு மறுநாளே அங்கே போய் அந்த பள்ளியில் போய் அந்த மாணவ மாணவிகள் மத்தியில் வந்து நம்பிக்கை ஓட்டும் விதமாக பேசினார். இனிமேல் இது போன்று நடக்காது என்று உறுதியளித்தார். நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் தெரியுமா, இவர் பேசி கேள்வி கேட்குறாரு, எல்லோரும் கை தட்டுறாங்க, பசங்கள்லாம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க அவர் பேசுனத, அந்த மகாவிஷ்ணுன்ற நபர் பேசுனதை ஒத்துக்கிறாங்க. சி தே அக்ரி. அப்போது இது எவ்வளவு ஒரு மோசமான முன்னுதாரணம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த தலைமை ஆசிரியை வந்து மிக தெளிவாக சொல்கிறாங்க, இல்லை சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. ஏன்னா நம்ம வீடியோ கூட பார்த்தீங்கன்னா எடிட்டட் வீடியோஸ் தான் நிறைய வருது. தலைமை ஆசிரியை யார் அதற்கு பொறுப்பு இந்த பள்ளிக்கு? தலைமை ஆசிரியர். அப்போ தலைமை ஆசிரியை சொல்கிறாங்க இங்கே அந்த மாதிரி மத ரீதியான போதனை எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறாங்க. இவ்வளவுதாங்க இதோட வேலை முடியுது. அவர் பொதுவாக ஆன்மீகம் சொல்லி தான் பேசுறாரு, அதுல ஹிந்து மதம் இல்லை, அதுல கிறிஸ்தவம் பத்தி பேசுறாரு. நான் அதை கேட்டேன், குழந்தைகளுக்கு ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக தான் நான் வந்து இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். குழந்தைகள் வந்து ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு ப்ரோக்ராம், இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் மட்டும் இல்லை நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. அப்போது என்ன ஆகுதுன்னா அரசு பள்ளியில் நடக்கக்கூடிய அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மனம் தளர்ந்து சோர்ந்து போய் இருக்கிறார்கள் அப்படின்னு அரசை ஒப்புதல் வாக்கு மூலம் அளிக்குது. கரெக்டாக என்ன காரணம், உங்கள் நிர்வாகம் சரியில்லை, வெக்கி தலைகுனிய வேண்டிய விவகாரம் இது. இதுக்கு முன்னாடியே மாரல் சயின்ஸ்ன்ற கிளாஸஸ்லாம் இருந்து தானே இருக்கு சார். நான் கேட்குறது மாரல் சயின்ஸ்ன்ற கிளாஸு அது சிலபஸ்லேயே வரும், இது தனியாக நடத்துகிறாங்க. ஏன்னா இப்போ மாரல் சயின்ஸ்ன்றது பெரும்பாலும் குறைஞ்சிச்சு இல்லை, யாருடைய தவறு குறைஞ்சிச்சு, நான் யார் தவறு?
நான் ஒத்துக்கங்க. அப்போ அப்போ அரசு பள்ளியெல்லாம் அப்படியே தரத்தோடு இருக்கு, எங்க தரத்தோடு இருக்குது? இல்லையே. இன்னைக்கு இப்ப அதே இதுல ஆசிரியர்களுடைய கால்களை வந்து பாத பூஜை பிரைவேட் ஸ்கூல்ல சென்னையில் நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் வந்து ஒவ்வொருவருடைய இது என்னை பொறுத்து வரலாம், நான் அது அவசியம் இல்லைன்னு நான் கருது. ஆனா அதை குற்றம்னு சொல்ல முடியாது, அது ஒரு சிஸ்டம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனா அதனால போய் கைது பண்ணல, நீங்க என்ன சார் இது? இதுதான் நான் கேட்கறேன், இனிமேல் இதை செய்யாதீங்க. நான் அதற்கு நிர்வாகியாக இருந்தால் இதை செய்யாதீங்க நான் சொல்றேன், அவ்வளவுதான். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியை இது பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார், அவர் சரியாக அவர் வந்து முறை தவறி பேசவில்லை என்று சொல்கிறார். அந்த நபரை அங்கு இருக்கும் மற்ற ஆசிரியைகள் அழைத்து செல்கிறார்கள், வேணா நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. அப்ப யார் மீது தவறு? நீங்க ஒரே ஒரு எமோஷனல் இஷ்யூ இதுல வந்து அவர் வந்து பார்வையற்றவர் அப்படின்றது தான், அது ஒரு எமோஷனல் இஷ்யூ. நீங்க சொல்றபடி அவர் வந்து கொஞ்சம் ஒருவேளை எனக்கு தெரிந்து அங்கே அந்த மாதிரி ஒரு பார்வையற்ற நபர் இருக்கிறார் என்பது கூட மகாவிஷ்ணுவுக்கு பேசும்போது தெரிஞ்சிருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல, உண்மையில எனக்கு தெரியல. வாய்ப்பு இருக்கு, தெரியாம ஒருவேளை தெரிந்திருந்தால் கொஞ்சம் ஜாகிரதையா பேசியிருக்கலாம். ஆனால் அதன் பிறகு கூட ஒவ்வொருத்தருடைய மேனரிசம் தான் அது காமிக்குது. ஒருவேளை அது அதுல தவறு இருந்திருந்தால் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லலாம், அது ஒரு பாடி லாங்குவேஜ், அது ஒரு அவ்வளோதான் சொல்றேன், மன்னிப்புக்காக சொல்லலாம், தவறு இல்லை. ஆனால் நீங்கள் போய் 200 பேரை கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணணும், என்ன சார் இது? சார் எவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸை நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்க? இது இன்னும் ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு இப்படி கொண்டு போய் பண்ணீங்கன்னா எதுக்காக நீங்கள் செய்கிறீங்க? உங்களை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள், ஆம்ஸ்ட்ராங்க படுகொலை, தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு, ஏடாகூடமாக நடந்த கார் ரேஸ், இதையெல்லாம் மறைப்பதற்காக நீங்கள் வந்து இந்த இந்த பிரச்சனை பெருசாக்குறீங்க, ஐடியாலஜிக்கல் வார் ஒன்று உருவாக்க முயற்சி பண்ணுறீங்க, இதுதான விஷயம். இதுக்காக போய் இறக்க சார் நான் என்ன கேட்குறேன், இது கோர்ட்டுக்கு வரும்போது பாருங்கள், ஒருவேளை ஹைகோர்ட்டுக்கு இது வந்துருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு இது கைது பண்ணாங்களா இல்லையான்றது என்ன தெரில, விசாரணைன்றாங்க அதுன்றாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு கோர்ட்டில் கூட எனக்கு தெரிஞ்சு இது பெயிலுக்கு உத்துருவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இது வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா இந்த தமிழக அரசாங்கத்தை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அவ்வளவு குட்டு குட்டுவாங்க, நீங்க எழுதி வச்சுங்க, உண்மையிலே சொல்றேன். ஏன்னா கிரவுண்ட்ஸே இல்லை சார் இதுல, இதுல கிரவுண்ட்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாமே பொதுவெளியில் இருக்குது. ஒருவேளை அந்த தலைமை ஆசிரியை வந்து இல்லை இல்லை இவர் தப்பா தான் பேசினார் நாளைக்கு வந்து மாத்தி சொன்னா கூட எல்லா ஊடகங்கள்லயும் வந்த செய்திகள் இருக்குது, எல்லா பத்திரிகைகளும் அந்த செய்திகள் இருக்கு, பார்த்துருக்கோம். அதனால இப்போல்லாம் சுகமோட்டோவே எடுக்கிறாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு தமிழக அரசுக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்த போகிறது என்பதைத்தான் நான் பார்க்க வேணும். அதைதான் நான் உண்மையிலேயே மகாவிஷ்ணு பத்திலாம் கூட நான் கவலை பண்ணலைங்க. ஏன்னா இது வந்து ஒரு உறுதியாக பழிவாங்கும் மற்றும் திசை திருப்பும் நடவடிக்கை, எதுக்கோ திசை திருப்புறாங்க நடவடிக்கை. ஆனால் தமிழக அரசு இதனால் படப்போட போகும் தொல்லை, காவல்துறைக்கு இதனால் ஏற்பட போகும் தொல்லை நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்க சவுக்கு சங்கர் வழக்கு எடுத்தங்க, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது, அதை விட மிக மோசமாக இவர்கள் வந்து குட்டுப்பட போகிறார். இந்த விஷயத்துல வந்து ரெண்டு தலைமை ஆசிரியையும் வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது ஒரு சர்ச்சையா இருக்கு. அசோக் நகர் பள்ளியாகட்டும் சைதாப்பேட்டை பள்ளி, ரெண்டு தலைமை ஆசிரியரும் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இங்க ஒரு கேள்வி எழுது, ஜென்யூனான கேள்வி என்னன்னா, இதற்கு மேலவங்க கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கிட்டு தான் தலைமை ஆசிரியையே வந்து இதை நடத்தி இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா போட்டோவும் எடுத்து. இதுல ஒரு அரசு பள்ளியெல்லாம் நாம நினைக்கிற மாதிரி சும்மா நினைச்ச போதெல்லாம் கூப்பிட முடியாது, அதுக்குன்னு சில வழிகாட்டுதல் கைட்லைன்ஸ், அதான் நான் முதலே சொன்னேன். அந்த கைட்லைன்ஸ் படி அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா தவறில்லை. கைட்லைன்ஸ் படின்னு சொன்னா அப்போ இது தவறு அப்படின்னு சொன்னா யார் ரிசைன் பண்ணும்? அன்பின் மகேஷ் தான் ரிசைன் பண்ணும். ஸோ இவங்களே பலிகாடா, அது அப்படிதான் பண்ணுவாங்க. அரசாங்கத்துக்கு வேற என்ன பண்ணுவாங்க? அதான் பண்ணுவாங்க. அந்த என்னை ஒரு ஒப்புதலோட தான் நடந்திருக்கு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்க ஒப்புதல் இல்லை சார், ஒரு ஒரு லீடர் அவர் தான், அவர் ஏரியா தானே,
அவர் தானே சொன்னார் இது ஏன் ஏரியா ஏன் ரெசிடென்ஸ் என்னுடைய ரெசிடென்ஸ் ரெசிடென்ஸ் சொன்னார் ஏன் ஏரியா ஏன் ரெசிடென்ஸ் ஏன் ஏரியா சார் நீங்க விட்டீங்க உங்க ஏரியால நீங்க இந்த மாதிரி செய்ய விட்டீங்க அப்போ யார் என் ப்ரொமிசஸ் என் ப்ரொமிசஸ் என் ஏரியா உங்க ப்ரொமிசஸ்க்குள்ள உங்க ஏரியாவுக்குள்ள நீங்க தப்புன்னு நினைக்கிறது நடந்திருக்குதுன்னு சொன்னா நீங்க தானே பொறுப்பதுங்க அவங்கள போய் மாத்துறீங்க நியாயமா நீங்க ரிசைன்மெண்ட்ல போயிருக்கணும் நான் சொல்றதுல நியாயம் இருக்குதா இல்லையா இது அவங்க அவங்க ப்ரொமிசஸ் இல்லை யார் ப்ரொமிசஸ் இல்லை எச்சம் இல்லை அவங்க ஏரியா இல்லை இங்க வந்து பேசிட்டு உன்னை சும்மா விட்டுறானா சும்மா விட்டீங்களே ஸோ அவருக்கும் பொறுப்பு இருக்கு அவருக்கு தான் பொறுப்பு இருக்கு அன்பில் மகேஷ் ராஜினாமா செய்யணும் உண்மையிலேயே இது தவறு என்றால் நான் வந்து தவறுன்னு சொல்லுவேன் அவங்க ரெண்டு பேரை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறீங்க இது தவறு என்று சொன்னால் நீங்கள் தான் ராஜினாமா பண்ணணும் இதில் வந்து பிஜேபியில் வரிசையாக ரியாக்ஷன்ஸ் வருது உங்கள் கட்சியிலேயே நிறைய தலைவர்கள் வரிசையாக இருக்கு இந்த விஷயத்தில் வந்து பல கருத்துக்களை தெரிவித்தது இதுல வந்து பார்க்கும்போது கிறிஸ்துவ மத பேச்சுக்கள் நடக்கும் போதெல்லாம் கண்ணை மூடிக்கொள்ளும் நீங்கள் இப்போ மட்டும் கொந்தளிக்கிறீர்களே அப்படின்னு திரு வினோத் செல்வம் பாஜக மாநில செயலாளர் அவர் வந்து கேள்வி எழுப்புறாரு இதுலயும் மதத்தை கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு பாஜகவை பத்தி கேள்வி ஏன் கிறிஸ்தவத்தை சொல்லிதான் இதை சொல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இல்ல சரி முதல்ல அதை புரிஞ்சுங்க பள்ளிகள்ல நான் வந்து மதத்துக்குள்ளே நான் போகல நான் மதத்துக்குள்ளே போகல கிறிஸ்துவ மிஷனரிகள் நடத்தும் பள்ளிகள் அதில் பல பள்ளிகள் வந்து அரசு உதவி பெறும் கல்வி இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பர்கூரில் ஒரு பள்ளியில் ஒரு NCC அது அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்த பள்ளி சரியா அங்கே அதுவும் கிறிஸ்துவ அறக்கட்டளை மூலமாக நடத்தப்படுகிற பள்ளி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் அங்கே என்ன செய்கிறீங்க அதான் சொல்ல பாவத்தின் சம்பளம் மரணம் நாங்கள் எழுதியிருக்கிறீங்க பைபிளில் வர வசனம்லாம் நீங்கள் டெய்லி சொல்கிறீங்களா இல்லையா நீங்கள் வந்து தேர்வின் பொழுது பைபிள் வகுப்பு எடுக்கிறீங்களா இல்லையா அதுதான் அதுதான் கேட்குறேன் அது தவறு தானே ஸோ அதை அலோவ் பண்ணும்போது இதுவும் அலோவ் பண்ணுங்கன்றீங்களா இல்லைங்க நான் எது எது சட்டத்திற்கு உட்பட்டதோ அதை செய்யுங்க சட்டம் எங்க சார் நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலே ராமர் கிருஷ்ணர் இருக்கிறாங்க சார் இந்த நாடு மத ரீதியாக தானே பிளவுபட்டது இல்லைன்னு மறுக்க முடியுமா நீங்கள் எங்க சொல்லுங்க சார் அரசு என்பது இப்போ ஒரு அரசு ஒரு மதத்துக்கு ஆதரவாக நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் மத சார்பற்ற அரசு நாடு இல்லை இது மத சார்பற்ற நாடுன்னு சொல்றது தப்பு அரசு எ கவர்மெண்ட் சுட் நாட் பி இன் ஃபேவர் ஆஃப் எ ரிலீஜியன் எல்லாரும் ஒண்ணு அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் சுகாதாரம் அனைவருக்கும் வங்கி கணக்கு அனைவருக்கும் குடிநீர் அனைவருக்கும் மின்சாரம் தட் இஸ் செக்யூலர் கவர்மெண்ட் மதசார்பற்ற அரசு ஸோ இதில் நீங்கள் பாகுபாடு காட்டுறாங்க காட்டக்கூடாதுன்றீங்க கண்டிப்பாக இதில் என்ன பாகுபாடு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்குறீங்க ஏன்னா அதே உரிமையை கேட்குறீங்களா இல்லை அவங்களுக்கு அந்த உரிமை இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் அரசு சட்டம் என்ன சொல்கிறதோ அது கொண்டு செய்யுங்க ஓகே இவ்வளவுதான் விஷயம் நீங்களே முடிவெடுங்க மூணு பேருக்கு ஒரே மாதிரி கொடுக்குறேன் மூணு இதுல மூணு பேர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவ்வளவுதான் நீங்க நான் என்ன சொல்றேன் இந்த நாட்டுல அரசியலமைப்பு சட்டம் கிறிஸ்துவ மத இஸ்லாமிய மத அவர்களுடைய நடைமுறைகளை வழிபாடுகளை மேற்கொள்ள அனுமதித்திருக்கிறது சீனாவில் அதுக்கு அனுமதி இல்லை அந்த மாதிரி பல நாடுகளில் இல்லை பாகிஸ்தானில் போய் ஓப்பனாக நீங்கள் வந்து ரோட்டில் உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ண முடியுமா பல அரேபிய நாடுகளில் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கூட சிலை வச்சுக்க முடியாது உண்மையா இல்லையா ஆனால் இங்கே அப்படி தான் நடக்குதா நீங்கள் வங்காளதேசத்தில் நடப்பது என்ன ஏனென்றால் இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் இந்துக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் அதனால தான் இந்த நாடு அமைதியாக இருக்குது கவர்மெண்ட்டுக்கு தானே தவிர நாடு இல்லை சார் மத சார்பற்ற எப்படி மதம் இருக்கிற நாடு தானே இங்க இஸ்லாம் இருக்கிறது கிறிஸ்துவம் இருக்கிறது புத்த மதம் இருக்கிறது ஜெயின மதம் இருக்கிறது இந்து மதம் இருக்கிறது நம்ம மதம் இல்லைன்னு சொன்னா கூட இந்த இவைகள் எல்லாம் மதம் இவர்களை தாண்டி இருப்பவர்கள் இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவ்வளவுதான் விஷயம்
நம்ம வந்து ரிலிஜன் ஹிந்துன்லாம் போடுறோம், ஆனால் உண்மை என்னன்னா யார் ஒரு மதத்தை பின்பற்றுகிறார்களோ, கிறிஸ்தவம் இஸ்லாம் இதை பின்பற்றுகிறார்களோ, பின்பற்றாதவர்கள் இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நான் அரசியலமைப்பு சட்டம், நான் வந்து சிவனை வணங்குவேன், நான் இன்னொருத்தர் முருகனை வணங்குவார், இன்னொருத்தர் கல்லை வணங்குவார், இன்னொருத்தர் செடியை வணங்குறாரு, இன்னொருத்தர் ஆயுத பூஜைக்கு ஸ்பேனரை வணங்குறாரு, இதுதான் விஷயமே. இந்த என்னுடைய வழிபாட்டு முறை இந்து என்று அழைப்படுற வழிபாட்டு முறை வேற, அதனால நீங்கள் போய் கேட்க முடியாது, இதுதான் விஷயமே. நீங்கள் இப்போ குரானை பற்றி ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது இல்லையா, பைபிளை பற்றி சொல்லிக் கொடுக்குறது இல்லையா, என்ன சார் இது? உண்மையிலே இது ஒரு நான்சென்ஸ். இப்போ நடந்திருக்கிறது வந்து உண்மையிலேயே நான்சென்ஸ் தான் சொல்லணும். நீங்கள் அழைத்தது தப்பு, நீங்கள் வந்து இவர் பேசியது தவறுனா அழைத்ததே தவறு. அதற்கு அன்பில் மகேஷ் பொறுப்பு. அதுக்கு அன்பில் மகேஷ் தானே பொறுப்பு. ஸோ நீங்களும் திமுக ஆதரவாளர்களுடன் ஒத்து போறீங்க, ரிசைன்? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், ஃபேக்டாக தானே. இஃப் யூ சே உங்களுடைய ஆட்சியில் நடந்த ஒன்று தவறு என்று சொன்னால் யார் பொறுப்பேற்க வேண்டும்? இவ்வளோ தான் நான் கேட்குறேன். நான் சொல்ல இது தவறுன்னு நான் சொல்ல, இவர் பேசுறது தவறுன்னு நான் சொல்ல, என்னை பொறுத்தவரையில் நான் நம்ம பல இதுலேருந்து நம்ம பார்த்த வரையிலும் தனிப்பட்ட முறையில் அந்த நபரை பார்த்து இவரை இவரை போல தான் ஆவீங்கன்னு அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து பேசுகிறாரு, அதுவும் அவர் 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 அவருடைய டைலாக் ஆரம்பிப்பதே அந்த துவங்குவதே அந்த மறுபிறவி பற்றி தான் வந்து பேசுகிறாங்க. அப்போது இவர் வந்து பல விஷயங்கள் சொல்கிறாரு. மறுபிறவின்றது திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் திருக்குறளை இனிமேல் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா பள்ளியில், திருமூலர் இருக்காதா இனிமேல், ஔவையார் இருக்காதா, இதுதான் நம்ம கேள்வி. அவங்களாம் தவறாப்போ, நீங்கள் ஈவே ராமசாமியை கூட ஒத்து போகிறீங்களா? திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த மலம்னு சொன்னார் ஈவேரா, அதான் நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன இது? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அவர் அங்கே ஆர்கியூ பண்ணார், ரைட்டு ஆர்கியூ பண்ணார், அதோடு அந்த வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த முறையில் இந்த மாதிரிலாம் ஆளுங்களை கூடாதீங்கப்பா, வேறு தேவையில்லாத கான்ட்ரவர்சின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதான் வேலையா சார் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்? மீடியா இங்கே இருக்கிற மீடியா ஒட்டு மொத்தமும் இதே நல்லா விவாதம், நீங்கள் விவாத நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது பாருங்க, இதே தான் பேச்சு. என்ன அப்படி உங்களுக்கு என்ன நடந்து போச்சு? வேற வேலை இல்லையா? வேற வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை ஊதி 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 பெருதாக்குறாங்க. ஒரு பூனையே நீங்கள் புலி ஆகிட்டாங்க. உண்மையிலே அந்த மகாவிஷ்ணு யாருன்னு நமக்கு தெரியாது. நான் நேரத்தில் இருந்தா எப்பா யாருப்பா அந்த மகாவிஷ்ணு கேட்க ஆரம்பிச்சோம். ஃபைனல் க்வெஸ்சன் சார், ஒரு பொதுப்படையான ஒரு கருத்து ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு, இந்த விஷயத்துல திருப்பி வந்துருச்சு. இந்த கல்வித்துறையே வந்து திமுகவோட கையில் இருக்கு, பெரியாரிஸ்டுங்க தான் வச்சுட்டு இருக்காங்க, இடதுசாரிகள் கையில தான் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சிந்தனையாளர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. மறுபக்கத்துல பாத்தீங்களா, சங்கிகள்லாம் பாருங்க, இஷ்டத்துக்கு போய் எல்லா இடத்துக்கும் போய் ஊடுருவ முடியுது, இஷ்டத்துக்கு ஸ்கூல்ல போய் பேச முடியுது, அவங்களுக்கு ஃப்ரீயான் இருக்கு, நமக்கு தான் அப்படி இல்லை, சங்கிகளோட இதே ஒரு ஆக்டோபஸ் கரங்கள் அப்படின்னு திமுக சைட்ல சொல்லப்படுது. இதுதான் உண்மை. நடுவில் ஆளுநர் சார், நம்ம பள்ளி கல்வித்துறையே நாசம் பண்ணி கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு சார் தமிழ்நாட்டில். அரசு பள்ளிகளில் ஆள் இல்லை சார், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 11 வாத்தியார் இருக்கிறாங்க, 200 ஸ்டூடெண்ட்டுக்கு 2 வாத்தியார் இருக்கிறாங்க ஒரு இடத்துல. நிர்வாகம் அவ்வளோ கேவலமாக இருக்குது, உண்மை தானே? ஆனால் பள்ளியினுடைய மேற்கூரை வந்து கீழே விழுது. ஆனால் என்ரோல்மெண்ட் ரேஷன் நல்லா இருக்குன்னு திமுக சும்மா கதை விடுறாங்க, கதை விடுறாங்க. இவங்க தானே சார் அரசு பள்ளிகள்லாம் ஒழித்து கட்டிட்டு தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி தனியார் பள்ளிகளை லிஸ்ட் எடுத்து பாருங்கள், திமுக அதிமுக சேர்ந்தவங்க தான் அதிகம் இருப்பாங்க. கடந்த 50 வருடங்களில் அரசியல்வாதிகள் தான் வைத்திருக்கிறார்கள் சார். ஆசிரியர்கள் யார் சார், ஆசிரியர்கள் யார் சொல்லுங்கள்? இந்த இரு கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், இல்லைன்னு மறுக்க முடியுமா? நீங்கள் யார வேணால் போய் கேளுங்க, கடந்த ஒரு 20-25 வருடங்களில் லஞ்சம் கொடுக்காத யாரை சேர்ந்துருக்காங்கன்னு கேளுங்க, வேலை வாங்கியிருக்காங்கன்னு கேளுங்க. அரசு துறையில் பணியாற்றும் உள்ள அனைவருக்கும் ஏதோ ஒரு கட்சியினுடைய அடையாளம் உறுதியாக இருக்கிறது. ஆதரவு சார்புன்றது ஒரு தனி ஒரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஆதரவு சார்பு எல்லாம் ஒன்று தான். ஓட்டுறோம், அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, ஓட்டு ஓட்டு போட்டோம், நான் வேணான்னு சொல்ல. ஆனால் அவர்கள்
அந்த கட்சியினுடைய தீவிர ஆதரவாளர்களாக அந்த சிந்தனை இருப்பவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஒரு ஓட் பேங்கா இருக்காங்க, அவங்க ஒரு அமைப்புல இருக்காங்க, அவங்க ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அது ஒரு ஃப்ளோட்டிங். இப்ப இந்த தேர்தலே பார்த்தோம், திமுக வந்து ஆதரவு குறைந்து விட்டது, அரசூழலின் ஆதரவு குறைந்து விட்டதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய சொல்றாங்க. நம்பர் டூ கெய்னரா பிஜேபி இருக்குன்னு கூட சொல்றாங்க. சார், அவங்க ஒரு கட்சி இல்லாம அவங்க ஒரு காசுக்காக, அதெல்லாம் ஒரு காசுக்காக எல்லாம் இல்ல, இதுதான் உண்மை. அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும்போது, பாலிசி மேட்டர் வரும்போது அப்படி குந்தளிப்பாங்க, அப்புறமா சரியா போகுது. நம்ம பார்த்ததுதான் இருக்கு. இன்னைக்கு நாட் ஓன்லி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் எல்லா தொழில்கள்லையும் இந்த ரெண்டு கட்சியை சேர்ந்தவர்கள் தான் பெருசாக இருக்கலாம். இந்த நிலை மாற வேண்டும். கல்வியில் அரசியல் புகுந்துன்றது இப்படி தான் புகுந்துருக்குது, வேற எப்படி புகுந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? கல்விக்குள் அரசியல் புகுந்துருக்குதுன்னு சொன்னால், ஏதோ அரசியல்வாதிகள் வந்து நிறுவனங்கள் நடத்தினால் மட்டுமல்ல, அரசியல்வாதிகள் என்கிற போர்வையில், அதாவது கல்வி துறையில வேலை செய்யறவங்கன்ற போர்வையில் அரசியல்வாதிகள் உள்ளே நுழைந்திருக்கிறாங்க. அதான் நம்மளால கண்டிப்பா செய்ய முடியும். நீங்க ஒவ்வொரு, அது இப்ப டீச்சர்ஸா இருந்தாலும், எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டா இருந்தாலும், எல்லா இடத்துலையும் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் வந்து இதுல சொல்வதற்கு இன்க்ளூடிங் பிஜேபி இல்லை, இங்கே இல்லையே, நாங்கள் ஆட்சியில் இல்லையே, ஆட்சியில் இருந்தவங்க தான் நான் சொல்ல முடியும். அதிமுக, திமுக. ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோட இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுகிறேன். நன்றி.